நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கட்டண வீடியோ நேயர் பேர் மறந்துட்டேன், ஆனால் கமெண்ட்டை வந்து நிறைய கட்டண வீடியோ நேயர் நிறைய கொடுத்துருக்குறீங்க, அதனால் இந்த கமெண்ட்டை வந்து பேர் தெரில, சாரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பேர் வரல. அதுக்கு முன்னாடி ஒன்று, 12 நீங்கள் 12 வீடுகளில் கிரகங்கள் இருக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த வீடியோக்களை பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியுது. பொதுவாகவே ஒரு வீடியோ புரியலை, ஒரு இது கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறது என்னுடைய வழக்கமாகி போயிடுச்சு. ஒரு ஃப்ளோவில் பொதுவாகவே நான் வந்து அடிக்கடி சொல்கிறது போல் என்னுடைய கட்டுரைகளை திரும்ப திரும்ப படியுங்கள். வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக ஒரு சில அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உறுதி. ஆகவே திரும்ப திரும்ப படிக்கிறதுனால ஆர்வத்தின் காரணமாகத்தான் படிக்கிறீர்கள். எது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறதோ அதை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆர்வம் இல்லாமல் இப்படி மாதம் 300 ரூபாய் கட்டணம் செலுத்தி என்கிட்ட வந்து என்னுடைய வீடியோக்களை பார்ப்பதற்காக நீங்கள் வரல. அதனால் படிக்கிறது கேட்கிறது திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது கண்டிப்பாக இது வரும். சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டண வீடியோட நேரத்தை பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம போடக்கூடியதை வந்து நிச்சயமாக வேறு மாதிரியாக கூட போடுவோம். அதாவது இந்த 12 வீடுகள்ன்றதை மேஷத்திலிருந்து 12 வீடுகள் பொதுவான யூடியூப்பில் போடுறோம்னு சொல்லிட்டோம். அதனால் வேற வந்து அதை போலவே ஒரு நுணுக்கமான வீடியோக்களை வந்து அடுத்த கட்டண வீடியோக்களை போடுவோம். சரியா? சரி, இப்போ வந்து பெயர் தயவுசெய்து, பெயர் யாருன்னு எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சதுல எனக்கு பெயர் வரல. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன் தசை நடத்தும் பொழுது, ஒரு கிரகம் தன் தசை நடத்தும் பொழுது தான் அதன் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் செயல்படும். சரி, இல்லை, ஒரு கிரகம் அதனுடைய தசை நடத்தும் பொழுது, இப்போ நீங்கள் முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட்லேயே கேள்விக்கான விடையை கொடுத்துட்றேன். நீங்கள் கேட்ட கேள்வியை நான் முக்கியமாகவே படிக்கிறேன், அதாவது அதுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றா கொடுத்தா தான் உங்களுக்கு பதில் வரும். குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன்னுடைய தசை நடத்தும் போதுதான் அதன் காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் செயல்படும். இல்லை, அதனுடைய காரகத்துவம் தசை நடத்தும் போது ஆதிபத்தியம் செயல்படும். காரகத்துவம் வந்து அதாவது எந்தெந்த பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றதுன்றது ஃபிக்ஸடு. அது எப்போது அந்த ஆதிபத்திய பலனை தரும் அப்படிங்கிறது, இருந்த வீட்டின் இருந்த இடத்தின் பலனை, ஆதிபத்திய பலனை தன்னுடைய தசையில் தரும்ன்றது கொஞ்சம் நுணுக்கமாக புரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி அது. சரியா? ராகுவும் அப்படித்தான், தன் தசை நடத்தும் போது தான் செயல்படுவார். கரெக்ட். தசை நடத்தும் பொழுது, தசை நடத்தும் பொழுது தன்னுடைய இருந்த வீட்டின் ஆதிபத்திய நல்ல கெட்ட விஷயங்களை தருவார். ஆனால் ராகு இருந்த வீடு, இந்த தசை எப்போ வருது, இந்த ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளோட இப்போ வந்து ஒரு வீடியோ கூட காட்டு, ஒரு வீடியோ உதாரண ஜாதகத்தோடு காட்டுறோம். குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன்னுடைய தசை நடத்தும் போது தான் அதன் காரகத்துவம் ஆதிபத்தியம் செயல்படும். இல்லை, ஆதிபத்தியம் அப்போது செயல்படும். தசை வரணும்னா அந்த அந்த இடத்தை கெடுக்கவோ நல்லது நல்லதுகளை செய்வதற்கோ தசையில் மட்டும் முடியும். ஆனால் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், அந்த நிலை உங்களுக்கு ஆயுள் முழுக்க செயல்படும். அந்த நிலை, அதைத்தான் நான் வந்து உதாரணமாக ஜெயலலிதா அம்மையாருடைய ஜாதகத்தில் சொன்னேன். குருவின் காரகத்துவ அமைப்பின், குருவின் ஒளிவீச்சு தன்மையின்படி அவர் வந்து வலுவான ஒரு அமைப்பில் லக்னத்தில் வலுத்த குரு பார்த்ததுனால அவர் உயர்நிலையில் இருந்தார். குருதசை நடந்ததுனால கேந்திர ஆதிபத்திய தோஷம் செயல்பட்டு, மாரக ஆதிபத்தியம் செயல்பட்டு, பாதக ஆதிபத்தியம் செயல்பட்டு குருதசையில் அவர் மரணம் அடைந்தார். குருவின் காரகத்துவம், லக்னத்தை பார்த்த காரகத்துவ அமைப்புகள் எல்லாமே வந்து குருவின் ஒளிவீச்சு ஒளித்தன்மை அத்தனையுமே அவருக்கு கிடைச்சது. 7 வீட்டில் அவர் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் இருந்தார், அதனால் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. அது வாழ்க்கை முழுவதும். ஏன் அந்த இடத்துல புரிஞ்சிக்காம பேசுறீங்க? குருஜி வணக்கம். ஒரு கிரகம் தன் தசை நடத்தும் பொழுது தான் அதனுடைய காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் செயல்படும். இல்லை, ஆதிபத்தியம் செயல்படும். ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகத்தில் 7 குரு வலுத்திருந்தார், லக்னத்தை தன்னுடைய ஒளிபொருந்திய அமைப்பால் பார்த்தார். ஆகவே அதன் அந்த குருவின் பார்வையாலும் இன்ன சில லக்னாதிபதி லக்ன பௌர்ணமி இந்த நிலைகளாலும் அவர் ஜெயலலிதா அவர்களாக இருந்தார். ஆனால் 7 குரு இருந்த காரணத்தினால் அவருடைய அந்த நிலை, கேந்திராதிபதி 7 குரு இருந்தார், குழந்தை இது இதனது கணவன் அமைப்புகள் இல்லை, குருதசை வரலன்னா அந்த ஆதிபத்திய மரணம் நடந்திருக்காது. கேந்திர ஆதிபத்தியம், மாரக ஆதிபத்தியம்,
பாதக ஆதிபத்தியம் அது நடந்திருக்கார். குருதசை வராமல் இருந்திருந்தா இதே நிலைமையில தான் இருந்திருப்பார். அவருக்கு வந்து அந்த ஏழில் குரு இருந்த காரணத்தினால் திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகளை கெடுத்தது சுப ஆதிபத்தியத்தினால, பாதகாதிபதி ஆனதுனால. அந்த பாதகாதிபதி தசை வரவில்லை என்றால் அவருக்கு அந்த மரணம் என்ற பாதகம் நடந்திருக்காது. இதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். காரகங்கள் வாழ்நாள் முழுக்க நிலையானவை, தன்மைகள் நிலையானவை, செயல்பாட்டு தன்மைகள் வாழ்நாள் முழுக்க நிலையானவை, அது நடக்கும். ஆனால் எப்போது நடக்கும்? ஆதிபத்தியம் இருக்கும், ஆதிபத்தியம் எப்போது நடக்கும்? தசையில நடக்கும். மாத்தி சொல்றீங்க. எனது கேள்வி என்னவென்றால், ராகு தன் தசை வரும் வரை எவரையும் செயல்பட விட மாட்டார். 11 ராகு இருக்குது, அவர் தசை வரும் வரை லாபஸ்தானத்தை செயல்பட விடமாட்டார் என்பது உண்மையா? உண்மை இல்லை. 11 ராகு உள்ளது, அவருடைய தசை வரும் வரை எதையும் அவரோட இதையுமே செயல்பட விடமாட்டார்ங்கிறது உண்மையா? நிச்சயமாக உண்மை இல்லை. மற்ற கிரகத்தையும் செயல்பட விடமாட்டார். ராகு தான் முன்னின்று எல்லா முன்னேற்றத்தையும் அந்த ஜாதகருக்கு தன் தசையில தான் தருவார், மற்ற தசையை விடன்னு கேள்விப்பட்டேன். அதாவது நீங்க சுருக்கமா என்ன கேட்குறீங்கன்னா, 11 ராகு இருக்கு, 11 ராகு இருக்கு, அந்த தசையே வரலன்னா 11 பாவகத்தையே அவர் இருள் அடிச்சுடுவாரா, செயல்பட விட மாட்டாரா? அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன் ஜோசியத்தை இப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கொஞ்சம் அதாவது கேள்வி கேட்கறது சந்தேகம் கேட்கறதெல்லாம் இதாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு தான் விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள தலை சுற்றி போகுது. அதாவது இப்படி மூக்க தொடர்றது போதுக்கு இப்படி தொடறீங்க, அப்படி தொடறீங்க, அப்படி தொடறீங்கன்ற போது இப்படிலாம் தன் நேரத்தில் இப்படிலாம் யோசிக்க முடியுமா? ரூம் போட்டு யோசிப்பீங்களோ, சில கேள்விகள்லாம் கேட்டால் ரூம் போட்டு யோசிப்பீங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கு. சரி, உங்களுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்களையே நான் உதாரணமாக சொல்லிட்டேன். குருதசை வரலன்னா அவர் இறந்திருக்க மாட்டார். அந்த பாதக ஆதிபத்தியம் செயல்பட்டிருக்காது, கேந்திர மாரக ஆதிபத்தியம் செயல்பட்டிருக்காது. ஆனால் குருவின் செயல்பாட்டு தன்மையான அந்த காரக அமைப்புகளான ஒளிவீச்சு அமைப்புகளான அவைகளின் மூலமாக அவருக்கு வாழ்நாள் முழுக்க திருமண அமைப்புகள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. காரகம் வாழ்நாள் முழுக்க செயல்படும், ஆதிபத்தியம் தசையில் மட்டும் செயல்படும். அந்த ஆதிபத்தியம் காரகம் உதாரண ஜாதகத்தில் தான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து வரப்போகிற ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமாக காட்டுறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரண அமைப்போல சொல்லிட்டேன். ராகு 11 இருக்கிறாரு. 11 இடத்து ராகு நல்லவர்னு சொல்லப்படுகிறது. 3, 6, 11 6 இடத்தை நான் சொல்கிறது இல்லை. 3, 11 இடங்களில் ராகு இருந்தால் நல்லது. அந்த வீடு எப்படிப்பட்டது? தனிப்பட்ட பொதுவான கேள்விகளை விட 11 இடம் பொதுவாகவே பாவ கிரகங்களுக்கு நல்லதுன்னு தானே 11 அந்த 11 தான் கொடுத்துருக்குறீங்க கமெண்ட்டே, அந்த 11 கிரகங்களில் தான் கொடுத்துருக்குறீங்க, அதைத்தானே சொல்லுகிறோம். ஆக 11 ராகு இருப்பது நல்லது. அது ஒரு வகையில் 5 கேது இருப்பார். 11 ராகு இருக்கிறாருனாலே 5 கேது இருப்பார். எதையும் வளர்க்கக்கூடிய கிரகமான கேது 5 இடத்தில் இருப்பார். 3, 11 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால், 3, 11 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவைகள் நன்மையை செய்யும் என்பதன் சூட்சுமம், சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகளில் கட்டுரைகளில் இதை எழுதியிருக்கிறேன் பாருங்க, ஜோதிடம்னு தேவரகசியம் 2 பார்ட்டில் இது இருக்கு. 3, 11 இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவைகள் நன்மையை செய்யும் என்பதன் உள்ள அர்த்தம் என்னவெனில், 3 இடத்திலோ 11 இடத்திலோ ராகு கேதுவோ ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது அதனுடைய இன்னொரு மறுமுனை கிரகம், 11 மறுமுனையான திரிகோண 5, 3 மறுமுனையான திரிகோண 9. நல்லா புரிஞ்சுக்கங்க. 3, 11 இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் நல்லதுன்னா ஏன், என்ன காரணம், அதனுடைய சூட்சமம் என்னன்றதை நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய அறிவில், என்னுடைய ஆய்வில் நான் கண்டுபிடிச்சது. அப்போ அந்த இது என்ன, அது மூல நூல்களில் கூட இது இல்லை. அந்த 3, 11 இடத்துடைய நெக்ஸ்ட் முனை எதுனா 5, 9, திரிகோணம் 5, 9 வந்துருச்சா. அப்போ 3, 11 இடங்களில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அதனுடைய இன்னொரு முனை கிரகம் ராகுவோ கேதுவோ 5, 9 இருந்து இந்த 5, 9 பாவகத்தின் நல்ல பலன்களை எடுத்து கொடுக்கும் எதிர்முனை கிரகத்திற்கு. அப்படிங்கிறதுனால தான் 3, 11 இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் மிகுந்த நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதாங்க உண்மை. 11 இடத்துல இருக்கின்ற கிரகம் அதனுடைய தசை வரும்போது அந்த வீட்டின் ஆதிபத்திய நற்பலனை செய்யும். ஆனால் 11 ராகு இருப்பதால் கிடைக்கக்கூடிய காரக நன்மைகள், காரக நன்மைகள் பொதுவாக 11 ராகு இருக்கக்கூடாது. அது 11 வீடு எதுன்றதை பொறுத்து, எந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கும் வீட்டின் இயல்பை கெடுத்து செய்யும். 11 வீட்டில் ராகு இருக்க பிறந்தவர்களுடைய மூத்த பிறந்தவர்கள், மூத்தவர்கள் இதெல்லாம் நல்லா இருக்காது. 2 மனைவி கிடையாது. இந்த மாதிரியான காரக நன்மை எப்போதுமே இருக்கும். காரக நன்மைகள், காரக தீமைகள், காரக விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகத்தில் பொதுவானவை.
அந்த தசை நடக்கும்போது ஆதிபத்தியங்கள் கிடைக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்குறேன். இப்போ அந்த உதாரண ஜாதகம் இப்போது இங்கே திரையில் தெரிய போகின்ற ஜாதகம், இரண்டில் ராகு திரையில் தெரிய போகின்ற இப்போ ஜாதகம் போடுவாங்க பாருங்க. இந்த ஜாதகம் சதய நட்சத்திரம் கும்பராசி. அதாவது இந்த ஜாதகம் 11/9/1973 11/9/1973 காலை 11 மணி சேலத்தில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகம். இவர் ஒரு ஆண், என்னாச்சு கிட்டத்தட்ட 47 வயசாயிடுச்சு. ஜாதக கட்ட நேரம் வந்திருக்குது பாருங்க. ராசி கட்டம் மட்டும் கூட போட சொல்றேன். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் இரண்டில் ராகு, இரண்டில் ராகு மூன்றில் குரு, இரண்டில் ராகு மூன்றில் குரு, நான்கில் செவ்வாய், நான்கில் சந்திரன் கும்பராசி, ஆறில் லக்னாதிபதி யாரில் மறைஞ்சிருக்கிறாரு, எட்டில் சனிக்கேது, எட்டில் சனிக்கேது சூரியன் 10 பௌர்ணமி யோகம், நான் அடிக்கடி சொல்லுகின்ற பௌர்ணமி யோகம், 11 புதன், 11 புதன், 12 சுக்கரன், சுக்கரனுக்கு மறைவு கிடையாதுன்றதை அடிக்கடி சொல்கிறோம். ஆக இந்த ஜாதக கட்டம் வந்துருச்சு. பிறக்கும் போதே இவருக்கு ராகுதசை, பிறக்கும் போதே இவருக்கு ராகுதசை, ராகுதசை 16 வருஷம் 2 மாதம் 8 நாட்கள். அதாவது இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற ராகு இரண்டாம் வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற தன்மையில், எப்போ கெடுப்பார், அவருடைய தசையில தான் கெடுப்பார் அப்படின்னாலும், இந்த ஜாதகத்தை எதற்காக ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, 11 வீட்டில் இருக்கிறதுனால ராகுதா இருக்குமா, சரி இதில் இது ஒரு பெக்குலியர் ஜாதகம். முதல் மனைவி 3 மாதத்தில் விவாகரத்து செய்து விட்டார், இரண்டாவது மனைவி மரணம் அடைந்து விட்டார். இரண்டு திருமணம் செய்தும் நிலைக்காத ஜாதகம் இது, இரண்டு திருமணம் செய்தும் நிலைக்காத ஜாதகம். இரண்டு திருமணம் நடந்தும் முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டார் 3 மாதத்திலேயே, 47 வயதாகிறது. இரண்டாவது மனைவி மரணம், குடும்ப அமைப்பு கெட்டுப்போச்சு. ஏன் கெட்டுப்போச்சு, இங்கே ராகு ராகுவிற்கு சனி செவ்வாய் பார்வை இருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க இவருடைய ஜாதகத்துல பாருங்க, இரண்டில் ராகு, இத்தனைக்கும் அவர் தனுசு வீட்டில் ஒரு சுவருடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் வீடு கொடுத்தவன் நீச்சமாகி விட்டார், வீடு கொடுத்த குடும்பாதிபதி நீச்சமாகி இருக்கிறார். அதை விட மேலாக சனி பார்க்கிறார், சனி ராகுவை பார்க்கிறார் பாருங்க. 8 இடத்தில் இருக்கின்ற சனி, தற்போது இவருக்கு சனி தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில என்ன புக்தி நடக்குது பாருங்க, இரண்டு திருமணம் நடந்தும் சனி தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. 2006 வந்து சனி தசை, தற்போது இவருக்கு வந்து சனி தசையில ராகு புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. சனி தசை முடிய போகுது, கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. அப்போ இரண்டு திருமணம் நடந்து 3 நிலைக்கல. ஒரு மனிதனுக்கு ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு இயல்பு, ரெண்டாவது திருமணம் விதிவசம் சரியா இல்லைன்றதுனால. இங்க ராகு குடும்பத்தில் அமர்ந்து அவருக்கு ராகுதசை 16 முடிஞ்சு போச்சு. அப்ப 16 நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா அந்த ஆதிபத்திய பலன்களை அவர் வந்து 16 நிறுத்தி இருக்க வேண்டும். இல்லை, அவருடைய நிம்மதி 32 பிறகு போய்விட்டது, குடும்பாதிபதியோட திசையில போயிடுச்சு. சனி பார்த்த ராகு, சனி 8 இருக்கின்ற ஒரு காரணத்தினால, இரண்டாம் இடத்துல ராகு எப்பவுமே குடும்பத்தை கெடுப்பார். மிக எக்ஸ்ட்ரீமான நிலைமை தான் சில நேரங்களில் பார்க்கணும். நீங்கள் 11 இடத்துல இருக்கிறார் ராகுன்றதை வச்சு பொதுவாக பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்கும் 3 விஷயங்களை சொல்லுகிறேன், பாவகம், பாவகாதிபதி, காரகன். பாவகம், பாவகாதிபதி, காரகன் என்பதை எப்போது புரிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு அதோடைய முழுமையான அமைப்புகள் கண்டிப்பாக தெரியும். இங்கே பாருங்க, நீங்கள் கேட்டது 11 இடம்னு சொல்கிறீங்க, நான் இங்கே 2 இடத்தை ஒரு கெட்ட அமைப்பிற்கான உதாரணமாக இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, 2 பாவகம் ராகுவால் இருக்கப்பட்டு கெட்டு இருக்கிறது, ராகுவால பார்க்க இருக்கப்பட்டு கெட்டு இருக்கிறது. சனி பார்த்தும் கெடுக்கிறார், 2 பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. பாவகாதிபதி நீச்சம் அடைந்திருக்கிறார், அங்கே நீச்ச வந்த அமைப்பே இல்லை. பாவகாதிபதி அவரே காரகனும் கூட, தன வீட்டுக்கு 2 வீட்டுக்கு காரகன் குருதான், குடும்பத்திற்கு காரகன் குருதான். காரகன் தன பாக்கிய தன குடும்ப அமைப்புகளுக்கு அத்தனைக்கும் காரகனாகிய குருவும் கெட்டுப்போனாரு, அவரே குடும்பாதிபதி ஆகியும் கெட்டுப்போனார். இத்தனையும் சமாளிக்க வேண்டிய, இத்தனையும் ஏற்று நடத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய லக்னாதிபதி 6 மறைகிறார். ஆனா இவருக்கு என்ன பேசிக், என்ன குடும்பம் இல்லை. 3 குடும்பத்து கூட அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார், 3 திருமணத்திற்கு அவர் விருப்பம் இல்லாமல் இருக்கிறார். 8 சனி சூட்சுமவளு ஓடக்கூடிய சனிதான், 8 சனிக்கேது இருந்தாலும், இப்ப இங்க சரி 8 சனி சுற்றுமவளோடு இருந்தும் இவருக்கு ஏன் நடக்கல நடக்கலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்புகளுடைய தன்மையின் படிநிலையின் கணக்கு பண்ணி, சனி அங்கே சுற்றுமவளவோடு இருந்ததால் தான் 2 திருமணங்களே நடந்தது, இல்லைன்னா திருமணமே நடந்திருக்காதுன்னு வந்துடுவேன். அப்படிதான் நீங்க அந்த கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஆக நீடித்த தாம்பத்திய சுபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனை
செவ்வாய் பார்ப்பது பாபத்துவ செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது கடுமையான குற்றம். எட்டில் இருந்து தன்னுடைய கெட்ட வீட்சண பார்வையை இரண்டாம் பார்வையால் பார்த்து ஏற்கனவே அங்கே இருக்கின்ற ஒரு இருளை பார்க்கறதுனால சனி தசையில் எதுவுமே நினைக்கல. 32 வயசோட அவருடைய ரெண்டு அமைப்போட முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? புத்திர தோஷம், அஞ்சு குடையவர் நீச்சம், குழந்தை திருமண அமைப்புகளே இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். ஆனாலும் இவர் அந்த லக்னாதிபதி என்ன இருந்தாலும் ஆட்சின்றதுனாலையும் பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனாலையும் சாப்பாடு துணிமணிக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லாத ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? சாப்பாடு துணிமணிக்கு எந்த விதமான ஒரு பஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பில், சாப்பாடு துணிமணி அமைப்பில் எந்த விதமான ஒரு பஞ்சமும் இருக்காது. அதே நேரத்தில் சனி தசை நடக்கலையா, சனி தசை நடக்கலைன்னா இந்த அமைப்புகள் இல்லை. ஏன்னா எட்டில் இருக்கின்ற சனி குடும்பத்தை பார்க்கின்ற சனி பார்க்கும் பார்வை அத்தனையும் நாசம். சனி பார்க்கும் பார்வை, இப்போ சனி மூன்றாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். ஏற்கனவே இங்கே சூரியன் வலுவாக இருக்கிறதுனால சனியின் பார்வையை தாங்கி கொண்டும் சூரியன் ஓரளவுக்கு நிலையான நிலைத்தன்மை தொழிலை கொடுக்கிறார். அதாவது ஜோதிடத்தில் எங்கே எதை எப்படி பொருத்தி பார்க்கறதுன்றதுல தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் நடந்ததற்கு பிறகு வந்து இது மாதிரியான ஜாதகங்களை விளக்குவது போல தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லப்பட்ட ஜாதகங்கள், சொல்லுகின்ற ஜாதகங்களை ஆர்டிகளாகவும் உங்களுக்கு எழுதிட்டு எழுதுறாங்க. அதனால் இங்கே நீங்கள் கேட்டதைப் போல ஜாதகம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. அதாவது விருச்சிக லக்னம் இரண்டாம் வீடு இருள் கிரகமான ராகுவின் அமர்வால் இரண்டாம் வீடு சுத்தமாக கெடுது. நவாம்சம்னு வந்துட்டிங்கன்னா நவாம்சத்தில் ராகு கடகத்தில் இருக்கிறார், அது வந்து சுபத்துவம்னு சொல்ல முடியாது. நவாம்சத்தில் அவர் சுக்கிரன் குருவோடு சேருவது, சுக்கிரன் குருவோடு இணைவது தான் சுபத்துவம். ஆயினும் இங்கே அவர் பௌர்ணமி சந்திரனின் வீட்டில் இருக்கிறார், ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அது போதுமான அளவு சுபத்துவம்ன்றதான் ரொம்ப முக்கியம். மூன்றில் குரு மறைந்து நீச்சம், இரண்டாம் அதிபதி மறைந்து நீச்சம், ஐந்தாம் அதிபதி மறைந்து நீச்சம். ஆக அவருக்கு வந்து எந்த விதமான சுப அமைப்புகளும் கிடைக்கல, அவர் நீச்ச பங்கமே ஆகலை. 32 வயசோடு அவருடைய தசையும் முடிஞ்சு போச்சு, அவரால் எதுவுமே கொடுத்துருக்க இயலாத அமைப்பு. தற்போது நடக்கின்ற சனியும் சுபத்துவம் இல்லாத அமைப்பில் சுற்றுமூலோடு மட்டும் இருக்கிறதுனால ஆயுள் குற்றம் இல்லாமல், சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல், குடும்பத்தை அமைச்சு கொடுக்காம ரெண்டாவது கொண்டாட்டி கட்டியும் ரெண்டாவது கொண்டாட்டியும் மரணம் அடையக்கூடிய அமைப்புகளில் வந்துடுச்சு. சந்திரன் அந்த பௌர்ணமி சந்திரன் தர்மகர்மாதிபதி யோகம் வந்து அவர்களுடைய தசையில் தான் வேலை செய்யும், அவருடைய தசையை வர்றதுக்கு இல்லை. ஆனால் பேசிக்காக ஜாதகம் அடிப்படையாக ஒரு வலுவான தன்மையில் இருக்கிறதுனால சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இருக்காது. சரி, திருமணம் நடக்குமா? மூன்றாவது திருமணம், மூன்றாவது திருமணத்தை பற்றி நான் அடிக்கடி சொல்கிறேன். இன்னும் எந்த பாவம்னே உறுதியாக சொல்ல முடியாத ஒரு அமைப்பு. யாராக இருந்தாலும் அப்படி இப்படின்னு பொதுவாக சொல்லலாம், எதையுமே பொதுவாக ஒரு உங்களை ஏமாத்துற தன்மையோடு சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத ஜோதிடன் தான். ஏழாம் பாவகம் முதல் திருமணத்தையும், பதினோராம் பாவகம் பதினோராம் பாவகாதிபதி இரண்டாவது திருமணத்தையும் குறிக்குது அப்படின்னு சொன்னால், மூன்றாவது திருமணம் பண்ணவங்க எல்லாருடைய ஒரு நாலஞ்சு ஜாதகம் இருக்கு என்கிட்ட, அதை அப்படியே ரிசர்ச் பண்ணி அவர்கள் மூன்றாவது திருமணம் செய்து சேர்ந்தவர்களுடைய ஒரு ஒற்றை எண்ணிக்கையில் சில ஜாதகங்கள் வைத்திருக்கிறேன். அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்துடல, மூணாவது கல்யாணம் நடக்கிறதெல்லாம் ஒரு ஏழு எட்டு ஜாதகங்கள் இருக்கும். இப்போ இத்தனை ஜாதகங்களையும் சேர்த்து வைத்து மூணாவது ஜாதகம் மூணாவது திருமணம்னு ஒருத்தர் பண்ணுறதுக்கு வந்தாலே என் கண்ணு காதெல்லாம் அப்படியே இதாகிடும், எடுத்து வைப்பேன். அப்போ அவர்களுடைய அமைப்பில் எப்போது ஒருவருக்கு மூன்றாவது திருமணம் நடக்க முடியும், நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் என்றால், அவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்தில் ஒரு 50 அல்லது 60 ஜாதகங்களாவது கிடச்சி நம்முடைய ஆய்வு நோக்கில் அது எங்கே எந்த என்ன தசாபக்தியில் இவர்களுக்கு நடந்திருக்கிறது, எந்த தசாபக்தி நாதர்கள் எந்த பாவகத்தோடு எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, ஒரு 50 ஜாதகத்தையாவது பொருத்தி பாய்த்து இந்த 50 ஜாதகத்திற்கும் உள்ள ஒரு பொது ஒற்றுமை, மூன்றாவது திருமணம் நடந்த தசாபக்தி காலகட்டங்களில் உள்ள பொதுத்தன்மை என்ன என்பதை முழுக்க ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் மூன்றாவது திருமணத்திற்கான பாவகம் இதுன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிறத சும்மா சொல்லிக்கலாம், வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தோன்னா அதை உறுதிப்படுத்த முடியாது. அப்போ தான் நம்ம ஏற்கனவே சொன்ன 7-11 விதி போல் இந்த இதுவும் உறுதியாக இருக்கும். ஆகவே பிரீமியம் கட்டண வீடியோ நேயர்களே, உங்களுடைய கேள்வியின்படி ராகு 11 இடத்தில் இருப்பது நல்லது, எந்த லக்னம் எந்த பாவகம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த 11 இடத்து நல்லவைகளை அவர் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய காரக அமைப்புகளை அவ்வப்போது அவருடைய புக்திகளில் செய்வார். ஆனால் அந்த 11 பாவகத்தின் ஆதிபத்திய பலன்களை அவர் தன்னுடைய தசையில் மட்டுமே செய்வார். இங்கே இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார், இந்த இரண்டாம் இடத்துல இருந்து ராகு அந்த பாவகத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற வேலைகளை கனெக்ட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்கள்.
இரண்டாம் பாவகமாகிய குடும்ப வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கும் ராகு வாழ்நாள் முழுக்க இவருடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாத, குடும்பம் இல்லாத, மூணாவது கொண்டாட்டி கட்டினாலும் அந்த அமைப்புக்கு தான் வயசு தாண்டதில்லை. 50 வயசுக்கு அப்புறம் என்ன வந்திருக்குது? மூணாவது கொண்டாட்டி கட்டினாலும் தாம்பத்திய சுக அமைப்புகளில் குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறதத்தான் சுக்கர பார்வை வாங்கிய, செவ்வாயின் பார்வை வாங்கிய சுக்கரன் நிரூபிக்கிறார். ஆகவே இந்த இரண்டில் இருக்கின்ற ராகு, சனி பார்வையுடன் இருக்கின்ற ராகு, வாழ்நாள் முழுக்க குடும்பம் இல்லை, ஒரு நிம்மதியான குடும்ப அமைப்பு இல்லை, மற்றவர்களைப் போல ஒரு சாதாரணமான குடும்ப அமைப்பு இல்லை என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அது வந்து காரகம். ஆனால் அந்த அந்த பலன்கள் எப்போ நடக்கும்? இப்போ சின்ன வயசுலேயே ராகுதசை நடந்துருச்சு, குடும்பம் அமையாத வயசுலேயே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவருக்கு சனிதசை வராமல் இருந்திருக்கும். சனிதசை வந்ததுனால தான் அந்த சனிதசையில் இரண்டு குடும்பமும் கெட்டுப்போச்சு. ஏன்னா சனி 8 அந்த 2 பாவத்தை பார்க்கிறார். ஒரு கிரகம் தான் எல்லாத்தையும் செய்யும்னு இல்லை, அடுத்து இன்னொரு கிரகம், ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொருத்தங்கிட்ட வந்து விழுகிற மாதிரி, அடி விழுகிற மாதிரி தான் இந்த இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம். ஆகவே தான் இதை வந்து இந்த 7, இப்போ 7 7 6 மறைந்திருக்கிறார். 7 மறைந்திருக்கிறார். அது ஒரு தப்பான ஒரு அம்சம்தான். சுக்கரனுக்கு வந்து பாவக விதி இருக்கிறதே தவிர வேற 12 மறைந்திருக்கிறான்னு எடுத்துக்கூடாது. 7 7 மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறது சரியான விதி, அவர் எந்த கிரகமாக இருந்தாலும். ஆனால் சுக்கரன் 12 மறைஞ்சார்னு எடுக்கக்கூடாது. ஆக இந்த மாதிரியான விதிகளை பொருத்தி பார்த்து தான் நீங்கள் காரக ஆதிபத்திய அமைப்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் பிறந்த ஜாதக விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க பொதுவானவை. லக்னாதிபதி கெட்டுப்போனார், லக்னாதிபதி நல்லா இருக்கிறார். லக்னாதிபதி நல்லா இருக்கிறாருன்னா நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்க. லக்னாதிபதி கெட்டுப்போனார்னா நீங்கள் சொகுசாக இல்லை, வறுமையில் இருக்கிறீர்கள். என்ன தசாபக்தி அமைப்புகள் வந்தாலும் லக்னாதிபதி கெட்டார் நல்லா இருக்கிறார் அப்படிங்கிறது நிலையான ஒன்று. அது எப்போது நடக்கும் என்பது அதனுடைய தசையில். அதுக்கு தான் அந்த ஆதிபத்திய காரக உதாரணங்களை கொஞ்சம் சொல்கிறேன். கேட்கும் போதும் கொஞ்சம் தலை சுற்று மாதிரி தான் இருக்கும், போக போக உங்களுக்கு புரிந்து கொள்ள வரும். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ